ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் கிருத்திகை மாலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று மணியிலிருந்து மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விஷாகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் உருவாகும் கல்விக்காக அதாவது நினைத்த கல்வியும் நினைத்த கல்லூரியும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கெளரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அச்சமில்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானம் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாக கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதுவும் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேச்சு தொழிலாக உள்ளவங்க அதாவது அரசியல் மேடை பேச்சில் உள்ளவங்க மத போதகராக உள்ளவங்க ஒருவருக்கு வழிகாட்டியாக உள்ளவங்க ஆசிரியர் துறையில் உள்ளவங்க இந்த மாதிரியான தன்னுடைய வாய்ப்பேச்சை மட்டுமே மூலதனமாக இருக்கிற மூலதனமாக வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைய நல்ல வரவுகள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவன அதாவது உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் வந்து மிகப்பெரிய அதாவது பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் அனைத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஆதாயங்கள் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு டபிள்யூ அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புக்கள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும் அரசியலை பொறுத்தளவுக்கு அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த என்னால உணர முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதா எதிர்ப்பு விஷயத்தில் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவமாதா அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருந்து உபஜய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் வெகுமதிகளும் அதிகரிக்கும் நீண்ட நாள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தஜ புஷ ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி வி தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியின் இன்னொரு வீடாகிய ரிஷப ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத வகையில் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் அடைய முடியும் எக்காரணத்தை கொண்டும் சந்திராஷ்டமம் உங்களை சங்கடப்படுத்தாது பயப்பட வேண்டாம் ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவனீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர் சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய வெறுச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வரன் அமையும் திருமண வாய்ப்பு அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதி சந்திரபகவான் சத்துரு ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் டெய்லரிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர் உள்ளவர்களுக்கும் அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் அனுகூலமான ஆதாயமான வரவுகள் மிகுதியாகும் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி அதாவது இரண்டாம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஆர் மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏகமனதாக ஏற்றத்தையும் மனதில் நினைத்து பார்த்த மாற்றத்தையும் இன்றைய நாளில் கொடுக்கும் அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாட்டு காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் டே அலட்டிக் கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப சார்ந்த பாக்கியவன்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொரு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இணைந்து அதாவது அசரகுரு தேவகுரு இணைந்து மிகப்பெரிய யோகத்தோடு அதாவது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகத்தோடு இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நீங்கள் கவலை இல்லாமல் செயல்படலாம் கால நேரம் பார்க்காமல் உழைக்கிறவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்துல சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவான் அதிகார யோகம் உபஜய லாபஸ்தானத்துல தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பல வகையிலும் பல்வேறு வகையிலும் உங்களுக்கு பாதகமில்லாத பண வரவுகளும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமள ரங்கநாதர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் முகம் வசீகரமாக அல்லது லட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே முகத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் கிட்ட சிரித்து பேசக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய மனசு நோகாமல் நடக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தையும் உங்களுடைய வழக்கமான வாழ்க்கையில் எடுத்துக்கணும் பீட்டி பார்லர் அதாவது அழகு நிலையத்தை நேசிக்கிறதை விட அமைதி அப்படிங்கிற விஷயத்தை மிகுதியாக நேசித்தாலே உங்களுடைய முகத்தில் நிச்சயமான லட்சுமி கடாட்சமும் நிரந்தரமான ஒரு செல்வ சேர்க்கையும் ஏற்படும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்